திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் ஆலோசிப்பதற்கு முன்னதாக வைகோ அவர்கள் மதிமுக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான விவரங்களை நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், எதற்காக இந்த முன் ஆலோசனை? மதிமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? திமுகவுடைய நிலைப்பாடு என்ன? இன்னும் சற்று நேரத்தில் மதிமுக தொகுதி பங்கீட்டு குழு அண்ணா அறிவாலயத்தில் அந்த மூன்றாம் கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக வர இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவோடு அந்த தொகுதி பங்கீட்டு குழுவினர் ஆலோசனையில் ஈடுபட்டு வர்றாங்க. வைகோ மற்றும் அந்த கட்சியுடைய முதன்மைச் செயலாளர் துரை வைகோ, அந்த தொகுதி பங்கீட்டுக் குழுவில் இருக்கக்கூடிய நான்கு பேரும் அந்த ஆலோசனையில் ஈடுபட்டு வர்றாங்க. குறிப்பாக மதிமுக இரண்டு மக்களவை ஒரு மாநிலங்களவை தொகுதியை வந்து ஏற்கனவே கடந்த இரண்டு பேச்சுவார்த்தையின் போது கேட்டிருந்தாங்க. ஆனால் திமுக தரப்புல வந்து ஒரு மக்களவை தொகுதி மட்டும்தான் தர முடியும், மாநிலங்களவை தொகுதி மதிமுகவிற்கு ஒதுக்குவதற்கு தயாராக இருப்பதாகவும், ஆனால் இந்த ஒப்பந்தத்தில் அது கையெழுத்திடப்படாது, தேர்தல் முடிந்த பின்பு மாநிலங்களவை தேர்தல் அறிவிக்கும் போது மதிமுகவிற்கு அந்த ஒரு இடத்தை கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் மதிமுகவிற்கு தற்போது இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, ஏற்கனவே கட்சியுடைய சின்னமான பம்பரத்தை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறார்கள். அந்த சின்னத்தை பெறுவதற்காக இரண்டு மக்களவை தொகுதி இந்த முறை போட்டியிட வேண்டும், குறிப்பாக தனி சின்னத்திலேயே போட்டியிட வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை வந்து ஏற்கனவே தெரிவிச்சு அந்த அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஒரு மக்களவை தொகுதியுமே உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்று திமுக ஒரு நிபந்தனை விதித்திருப்பதாகவும், கடந்த தேர்தலையே மதிமுக வந்து உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டிட்டாங்க, அதே மாதிரி இந்த முறை உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை மீண்டும் விதிப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் மதிமுக தரப்பில் அதை ஏற்க தயாராக இல்லை, அதற்காக தான் தற்பொழுது ஒரு ஆலோசனையில் வைகோவோடு அவர்கள் ஈடுபட்டு தற்போது முன்னேற்ற பாதையில் இருப்பதாக அந்த கட்சி தொடர்பு கருதக்கூடிய நிலையில் அந்த சின்னத்திற்கு முக்கியத்துவம் தருவது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய தகவலுக்கு நன்றி கோகுல்.